நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா நர்சரியில் பச்சை ரோஜா பூக்க துவங்கியுள்ளது. பூங்கா ஊழியர்கள் மட்டுமில்லாது சுற்றுலா பயணிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து வரும் இந்த சம்மருக்கு இங்கேதும் குளிராக போயிட்டு வரலாமேன்ட்டு ஊட்டி போகலான்னு வந்தோம். இங்கே இப்போ குன்னூரில் சிம்ஸ் பார்க் வந்திருக்கோம். கிரீன் ரோஸ்னு ஒன்று பூத்துருக்கு, நல்லாயிருக்கு, பார்க்கலாம், நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லா ஜாலியாக குளிராக நல்லாயிருக்கு. உள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் புதிய ரக மலர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் மே மாதம் நடைபெறும் கோடை சீசனுக்காக சிம்ஸ் பூங்காவில் பச்சை ரோஜாவை விளைவிக்கும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். கடந்த 2019 ஆண்டு முதல் முறையாக 50 பதிய நாற்றுகள் உதகையில் இருந்து எடுத்து வரப்பட்டு குன்னூர் நர்சரியில் உருவாக்கப்பட்டது. அதில் இருந்து பச்சை ரோஜா பூக்க துவங்கியுள்ளது. இந்த பச்சை ரோஜா மே மாதம் நீலகிரியில் சிம்ஸ் பூங்காவில் நடைபெறும் கோடை சீசனுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையும் என்று தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.